मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणम् त्यजत परेष्वक्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं जननी पृथ्वी कामदुघास्ते जननी पृथ्वी कामदुघास्ते जनको देवः सकलदयाळुः जनको देवः सकलदयाळुः दाम्यतदत्त दयद्वं जनतां दाम्यतदत्त दयद्वं जनतां श्रेयो भूयात् सकलजनानां 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 திரிவாசரணம் மைத்ரீம் பஜத பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத் பிரிவாசரணம் வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாசரணம் பிரிவா சுப்பிரபாதம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசுனி மீலிதாக்ஷம் லோகத்ரியா மாசு விநித்ரமேனம் லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம் சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம் ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம் பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம் கூஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம் பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்பிரபாதம். ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். காவேரி வாரி கிருதமஞ்சன பூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பக்தாஸ்ச தே விஹித கர்மச்யா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமககரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பூத்யாசி தேன வபுஷா புவி ஷைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். இத்யஷ்டகம் சுபகரம் கலி கல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம். ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்
ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராதஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் ப்ராதஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்யமதுராணி மனோகராணி ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்யமதுராணி மனோகராணி வாக்யானி தேத்ய வதனாம்புஜநிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் வாக்யானி தேத்ய வதனாம்புஜநிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோகர குங்குமாக்தம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோகர குங்குமாக்தம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி
கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் மத்தே பதுல்ய கமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வா வனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ மத்தே பதுல்ய கமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வா வனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ ப்ராத ஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராத ஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் 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 தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் 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 விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா ப்ராத ஸ்மராமி யதி புங்கவதேனு கம்பாம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராத ஸ்மராமி யதி புங்கவதேனு கம்பாம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் 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 ப்ராத ஸ்மராமி பவதீய பதாரவிந்தம்
யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ப்ராதஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். பெரிவா சரணம். பெரிவா வானொலி நேயர்களுக்காக இந்த கொரோனாங்கிற ஒரு கொடிய நோய் உலகை விட்டு போய் எல்லோரும் ஆரோக்கியமா சௌக்கியமா வாழறதுக்காக ஜெகத்குரு சங்கராச்சாரியர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி
ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி பாலபிரிவா இந்திராட்சி சிவகவச்சம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண சொல்லியிருக்கா. அதனால குரு ஆணைப்படி இந்த இந்திராட்சி சிவகவச்ச ஸ்லோகத்தை பெங்களூர் பசவங்குடி ஸ்ரீ சத்குரு வேத பாடசாலை அத்தியாபகர் பிரம்மஸ்ரீ டாக்டர் சீனிவாச சர்மா அவர்கள் தங்களோட மாணவர்களோட சொல்றத இப்ப பெரியவா வானொலியில ஒலிபரப்பப்படுறது. இத கேட்டாலே இது ஒலிக்கிற இடத்திலேருந்தே வியாதி முதலான சகல கஷ்டங்களும் போகும் அப்படின்னு மகாபெரிவாளும் சொல்லியிருக்கா, காஞ்சி ஆச்சாரியாலும் ஆன பண்ணியிருக்கா. அதுபடி உங்களுக்கு இந்திராட்சி சிவகவச்ச ஸ்லோகம் வழங்கப்படுறது. பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மகாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதி தேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்ம தேவதாப்யோ நமஹ. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததன்னமஹ. நம பிரகிருத்யை பத்ராயை நியதாஃ ப்ரணதாஸ்மதாம். ஓம் ஸ்ரீ ஜகதம்பாயை நமஹ. அத இந்திராக்ஷி ஸ்தோத்ரம். ஓம் அஸ்ய ஸ்ரீ இந்திராக்ஷி ஸ்தோத்ர மஹாமந்திரஸ்ய ஷசி புரந்தர ரிஷிஹ அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ இந்திராக்ஷி தேவத மஹாலக்ஷ்மீர் பீஜம் புவனேஸ்வரி சக்திஹ மாஹேஸ்வரி கீலகம் ஸ்ரீ இந்திராக்ஷி தேவி பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகஹ. ஓம் அத கரண்யாசாங்கன்யாசஹ. ஓம் இந்திராக்ஷீம் அங்குஷ்டாப்யாம் நமஹ. ஓம் மகாலக்ஷ்மீம் தர்ஜனீப்யாம் நமஹ. ஓம் மாஹேஸ்வரீம் மத்யமாப்யாம் நமஹ. ஓம் அம்புஜாக்ஷீம் அநாமிகாப்யாம் நமஹ. ஓம் காத்யாயனீம் கனிஷ்டிகாப்யாம் நமஹ. ஓம் கௌமாரீம் கரதலகரபிருஷ்டாப்யாம் நமஹ. ஓம் இந்திராக்ஷீம் ஹ்ருதயாய நமஹ. ஓம் மகாலக்ஷ்மீம் சிரசே ஸ்வாஹா. ஓம் மாஹேஸ்வரீம் சிகாயை வஷட். ஓம் அம்புஜாக்ஷீம் கவசாயஹும். ஓம் காத்யாயனீம் நேத்ரத்ரயாய வௌஷட். ஓம் கௌமாரீம் அஸ்த்ராய ஃபட். பூர்புவஸ்ஸுவரோமிதி திக்பந்தஹ. த்யானம். ஓம் நேத்ராணாம் தஷபிஷ்யதைஃ பரிவ்ருதா மத்யுக்த்ரசர்மாம்பராம் ஹேமாபாம் மகதீம் விளம்பிதஷிகா மாமுக்தகேஷான்விதாம். கண்டாபண்டித பாத பத்மயுகளான் நாகேந்திர கும்பஸ்தனீம் இந்திராக்ஷீம் பரிசிந்தயாமி சததம் ப்ரத்யக்ஷ சித்தி ப்ரதாம். இந்திராக்ஷீம் த்விபுஜாம் தேவீம் பீதவஸ்த்ரத்வயான்விதாம். வாமஹஸ்தே வஜ்ரதரான் தக்ஷிணேன வரப்ரதாம். இந்திராக்ஷீம் நௌமி யுவதீம் நானாலங்கார பூஷிதாம். பிரசன்னபதனாம் போஜாமப்சரோ கணசேவிதாம். ஓம் அத
இந்திராட்சிஸ்தோத்திரப்ரம்பஹ. இந்திர உவாச: ஓம் இந்திராட்சீ பூர்வதஃ பாது பாத்வாக்நேயாந்ததேஸ்வரீ, கௌமாரீ தக்ஷிணே பாது நைரிருத்யாம் பாது பார்வதி, வாராஹீ பஷ்சிமே பாது வாயவ்யே நாரசிம்ஹபி, உதீச்யாம் காலராத்ரிர்மாமீஷாண்யாம் சர்வசக்தயஃ, பைரவ்யோர்த்வம் சதா பாது பாத்வதோ வைஷ்ணவீ ததா, ஏபம் தஷதிஷோ ரக்ஷேத் சர்வாங்கம் புவனேஸ்வரீ. இந்திராட்சீ நாம சா தேவி தைவதைஃ சமுதாஹிருதா, கௌரீ சாகம்பரீ தேவி துர்கானாம் நீதி விஸ்ருதா, காத்யாயனீ மகாதேவி சண்டகண்டா மகாதபாஹ, சாவித்ரீ சாச காயத்ரீ ப்ரஹ்மாணி ப்ரஹ்மவாதினீ, நாராயணீ பத்ரகாளி ருத்ராணி கிருஷ்ணபிங்கலா, அக்னிஜ்வாலா ரௌத்ரமுகி காலராத்ரீ தபஸ்வினீ, மேகஸ்வன சஹஸ்ராட்சி விகடாங்கி ஜடோதரீ, மகோதரி முக்தகேஷி கோரரூபா மகாபலா, அஜிதா பத்ரதானந்தாரோகஹர்த்ரீ சிவப்ரியா, சிவதூதீகராலீ ச சக்திஷ்ச பரமேஸ்வரீ, ஆர்யா தாக்ஷாயணீ சைவ கிரிஜா மேனகாத்மஜா, மஹிஷாசுர சம்ஹாரீ சாமுண்டா சப்த மாத்ருகா, சர்வ ரோக ப்ரஷமனீ நாராயணீ நமோஸ்துதே, இந்திராணீ சேந்திர ரூபா ச இந்திர சக்திஃ பராயணீ, வாராஹீ நாரசிம்ஹீ ச பீமா பைரவநாதினீ, சதா சம்மோஹினீ தேவி சுந்தரி புவனேஸ்வரி, ஏகாட்சரி மகாமாயி ஏகாங்கி ஏகநாயகி, கோமல ஷ்யாமலாரூபி கோடி சூர்ய பிரகாசினீ, ஸ்ருதி ஸ்மிருதிர் த்ருதிர் மேதா வித்யாலக்ஷ்மி சரஸ்வதி, அனந்தா விஜயா பர்ணா மானஸ்தோகா பராஜிதா, பவானி பார்வதி துர்கா ஹைமவத்யம்பிகா ஜயா, சிவா பவானி ருத்ராணி சங்கரார்த்தசரீரிணி, ஐராவத கஜாரூடா வஜ்ரஹஸ்தா தனுர்தரா, ஐந்திரீ தேவி சதா காலம் சாந்தி மாஷு கரோது மே, ஏதைர் நாம பதைர் திவ்யை ஸ்துதா சக்ரேண தீமதா, ஆயுராரோக்ய ஐஸ்வர்ய மபமிருத்யு பயாபஹம், க்ஷயாபஸ்மார குஷ்டாதி தாபஜ்வர நிவாரணம், சீதஜ்வர நிவாரணம், உஷ்ணஜ்வர நிவாரணம், சன்னிஜ்வர நிவாரணம், சர்வஜ்வர நிவாரணம், சர்வரோக நிவாரணம், சர்வசத்ரு நிவாரணம், மகாபய நிவாரணம், மனக்லேஷ நிவாரணம், சதமாவர்த்தயேத்யஸ்து முச்யதே வ்யாதி பந்தனாத், ஆவர்த்தயன் சஹஸ்ரந்து லபதே வாஞ்சிதம் ஃபலம், ஏதத் ஸ்தோத்ரம் ஜபேன் நித்யம் சர்வ வ்யாதி விநாசனம், ரணே ராஜபயே சோரே சர்வத்ர விஜயீ பவேத், சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே, ஷரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே, த்ரிபாத் பஸ்ம ப்ரஹரண ஸ்த்ரிஷிரா ரக்தலோசனஹ, சமே ப்ரீத சுகந்தத்யாத் சர்வாமய பதிர்ஜ்வரஹ,
ஜ்வரம் ச ஜ்வர சாரம் ச ஜ்வராதி சாரமேவ ச சந்நிபாத ஜ்வரம் சைவ சீதோஷ்ண ஜ்வரமேவ ச கௌபேரம் தே முகம் ரௌத்ரம் நந்தி மன்னந்தி மாவஹ ஜ்வரம் மிருத்யுபயம் கோரம் ஜ்வரம் நாஷய மே ஜ்வர ஓம் பஸ்மாயுதாய வித்மஹே ரத்தநேத்ராய தீமஹி தன்னோ ஜ்வரஹர பிரசோதயாத் ஓம் ஜ்வரராஜாய வித்மஹே த்ரிஷிரஸ்காய தீமஹி தன்னஸ்த்ரிபாத் பிரசோதயாத் மிருத்யோஸ்துல்யம் த்ரிலோகீம் க்ரஸிது மதிரஸாநிஸ்ருதாஃ கிம்நு ஜிஹ்வாஃ கிம் வா க்ருஷ்ணாங்க்ரி பத்மத்யுதிபிரருணித விஷ்ணுபத்யாஃ பதவ்யஃ ப்ராப்தாஃ சந்த்யாஸ்மராரே ஸ்வயமுத நுதிபிஸ்திஸ்ர இத்யூஹ்யமானாஃ திவ்யைர்தேவ்யாஸ்த்ரிஷூலக்ஷத மஹிஷஜுஷோ ரக்தாரா ஜயந்தி மாதர்மே மதுகைடபக்னி மஹிஷ பிராணாபஹாரோத்யமே ஹேலா நிர்மித தூம்ரலோசன வதே ஹே சண்டமுண்டார்தினி நிஷேஷீகிருத ரக்த பீஜ தனுஜே நித்யே நிஷும்பாபஹே சும்பத்வம்சினி சம்ஹராஷு துரிதன் துர்க்கே நமஸ்தேம்பிகே அஷ்டௌ புஜாங்கீம் மஹிஷஸ்ய மர்த்தினீம் சஷங்க சக்ராம்ஷரஷூலதாரிணீம் தாம் திவ்ய யோகீம் சகஜாத வேதசீம் துர்க்காம் சதாஹம் சரணம் ப்ரபத்யே மஹிஷமஸ்தக நிருத்ய விநோதன ஸ்புடரணன் மணி நூபுர மேகலா ஜனன ரக்ஷண மோக்ஷ விதாயினி ஜயது சும்பனி சும்பனி சூதினி ப்ரஹ்மாணி கமலேந்து சௌம்ய வதன மாஹேஸ்வரி லீலயா கௌமாரீ ரிபுதர்ப்பணாசனகரி சக்ராயுதா வைஷ்ணவி வாராஹி கனகோர கர்கர முகே தம்ஷ்ட்ரீச சக்ராயுதா சாமுண்டா கணநாத ருத்ர சகித ரக்ஷந்து மாம் மாதரஹ உத்தௌ மதுகைடபௌ மஹிஷாசுரந்து நிகத்யதம் தூம்ரலோச்சன சண்ட முண்டக ரக்த பீஜ முகாஞ்ச தான் துஷ்ட சும்ப நிஷும்ப மர்த்தினி நந்திதாமர வந்திதே விஷ்டபத்ரய புஷ்டிகாரிணி பத்ரகாளி நமோஸ்துதே லக்ஷ்மி பிரதான சமகே நவ வித்ருமாபாம் வித்யா பிரதான சமகே ஷரதிந்து சுப்ராம் வித்வேஷி வர்க விஜயே பிதமால நிலாம் தேவீம் த்ரிலோக ஜனனீம் சரணம் ப்ரபத்யே ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே சர்வ சித்யை ச தீமஹி தன்னோ தேவி பிரசோதயாத் ஓம் ஸ்ரீம் மம் மகாதேவ்யை நமஹ இதீந்திராக்ஷி ஸ்தோத்ரம் ஓம் இந்திராணி மாசு நாரிஷு சுபகா மகமஸ்ரவம் நஹ்யஸ்ய அபரஞ்ச நஜரசா பரதே பதிர்விஸ்வஸ்மாதிந்திர உத்தரஹ ஓம் இந்திராணி மாசு நாரிஷு சுபத்னி மகமஸ்ரவம் நஹ்யஸ்ய அபரஞ்ச நஜரசா பரதே பதிஹி ஓம் ஸ்ரீ இந்திராக்ஷி பரமேஸ்வரியை நமஹ ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம் ஓ
ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மகாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீசத்குருபரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஓம். அத ஸ்ரீஸ்காந்தபுராணே ப்ரஹ்மோத்தரகண்டஸ்தம் ஸ்ரீசிவகவசஸ்தோத்ரம். ஓம். வாகர்த்தாபிபசம்ப்ருக்தௌ வாகர்த்தப்ரதிபத்தயே ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹ. பாந்தவா சிவ பக்தாஶ்ச ஸ்வதேஷோ புவனத்ரயம். மிருத்யுஞ்ஜயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே. அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. ஓம். ஸ்ரீ சாம்ப சதாசிவ பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. அஸ்ய ஸ்ரீ சிவ கவச ஸ்தோத்ர மஹாமந்த்ரஸ்ய ரிஷப யோகீஸ்வர ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ. ஸ்ரீ சாம்ப சதாசிவோ தேவதா. ஹ்ராம் பீஜம் ஹ்ரீம் சக்திஹி ஹ்ரூம் கீலகம். ஸ்ரீ சாம்ப சதாசிவ ப்ரீத்யர்த்தே சிவ கவச ஸ்தோத்ர ஜபே விநியோகஹ. அத கரண்யாஸஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் ஹ்ராம் சர்வஜ்ஞ சக்தி தாம்னே ஈஷானாத்மனே அங்குஷ்டாப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் நம் ஹ்ரீம் நித்யதிருப்தி தாம்னே தத்புருஷாத்மனே தர்ஜனீப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் மம் ஹ்ரூம் அநாதிபோத சக்தி தாம்னே அகோராத்மனே மத்யமாப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் ஷிம் ஹ்ரைம் ஸ்வதந்திர சக்தி தாம்னே வாமதேவாத்மனே அநாமிகாப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் வாம் ஹ்ரௌம் நித்ய மலுப்த சக்தி தாம்னே சத்யோஜாதாத்மனே கனிஷ்டிகாப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் யம் ஹ்ரஹ அனந்த சக்தி தாம்னே சர்வாத்மனே கரதல கர பிருஷ்டாப்யாம் நமஹ. அதாங்கன்யாஸஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் ஹ்ராம் சர்வஜ்ஞ சக்தி தாம்னே ஈஷானாத்மனே ஹ்ருதயாய நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் நம் ஹ்ரீம் நித்யதிருப்தி தாம்னே தத்புருஷாத்மனே சிரசே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் மம் ஹ்ரூம் அநாதிபோத சக்தி தாம்னே அகோராத்மனே சிகாயை வஷட். ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் ஷிம் ஹ்ரைம் ஸ்வதந்திர சக்தி தாம்னே வாமதேவாத்மனே கவசாயகும். ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் வாம்
ह्रौं नित्यमलुप्तशक्तिधाम्ने सद्यो जातात्मने नेत्रत्रयाय वौषटे। ॐ नमो भगवते ज्वलज्वालामालिने। ॐ यं ह्रः अनन्तशक्तिधाम्ने सर्वात्मने अस्त्राय फट्। भूर्भुवस्सुवरोमिति दिग्बन्धः। ध्यानम् वज्रदंष्ट्रं त्रिनयनं कालकण्ठमरिन्दमम् सहस्रकरभत्युग्रं वन्दे शम्भुमुमापतिम्। अथापरं सर्वपुराणगुह्यं निःशेषपापौघहरं पवित्रम् जयप्रदं सर्वविपद्विमोचनं वक्ष्यामि शैवं कवचं हितायते। ऋषभयोगीश्वर उवाच नमस्कृत्वा महादेवं विश्वव्यापिनमीश्वरं वक्ष्ये शिवमयं वर्म सर्वरक्षाकरं नृणां शुचौ देशे समासीनो यथा बत्कल्पितासनः जितेन्द्रियो जितप्राणश्चिन्तये क्षिममव्ययम् हृत्पुण्डरीकान्तरसन्निविष्टं स्वतेजसा व्याप्तनभोऽवकाशम् अतीन्द्रियं सूक्ष्ममनन्तमाद्यं ध्यायेत् परानन्दमयं महेशम्। ध्यानावधूताखिलकर्मबन्धश्चिरञ्चिदानन्दनिमग्नचेताः षडक्षरन्याससमाहितात्मा शैवेन कुर्यात् कवचेन रक्षा। अथ कवचस्तोत्रम्। ॐ मां पातु देवोऽखिल देवतात्मा संसारकूपे पतितङ्गभीरे। तन्नाम दिव्यं वरमन्त्रमूलं धुनोतु मे सर्वघं हृदि स्थम्। सर्वत्र मां रक्षतु विश्वमूर्तिर्ज्योतिर्मयानन्द घनश्चिदात्मा। अणोरणीयानुरुशक्तिरेकः स ईश्वरः पातु भयादशेषात्। यो भूस्वरूपेण बिभर्ति विश्वम् पायात् स भूमेर्गिरिशोष्टमूर्तिः। योपां स्वरूपेण दृढां करोति सञ्जीवनं सोऽवतु मान् जलेभ्यः। कल्पावसाने भुवनानि दग्ध्वा सर्वाणि यो नृत्यति भूरि लीलः। सकालरुद्रोऽवतु मान्दवाग्नेर्वात्यादि भीतेरखिलाश्च तापात्। प्रदीप्तविद्युत्कनकावभासो विद्यावराभीतिकुठारपाणिः। चतुर्मुखस्तत्पुरुषस्त्रिनेत्रः प्राच्यां स्थितो रक्षतु मामजस्रम्। कुठारवेदाङ्कुशपाशशूलः कपालमालाक्ष गुणान्दधानः। चतुर्मुखो नीलरुचिस्त्रिनेत्रः पायादघोरो दिशि दक्षिणास्याम्। कुन्देन्दुशङ्खस्फटिकावभासो वेदाक्षमालावरदाभयाङ्कः। त्र्यक्षश्चतुर्वक्त्र उरुप्रभावः सद्योऽधिजातोऽवतु मां प्रतीच्याम्। वराक्षमालाभयटङ्क हस्तः सरोजकिञ्जल्कसमानवर्णः। त्रिलोचनश्चारु चतुर्मुखो मां पाया दुदीच्यां दिशि वामदेवः। वेदाभयेष्टाङ्कुशटङ्कपाशः कपाल ढक्काक्षकशूलपाणिः।
சிதத்யுதிஃ பஞ்ச முகோபதான்மா மீஷான ஊர்த்வம் பரம பிரகாஷஹ மூர்தானமவ்யான் மம சந்திர மௌளிர் பாலம் மமாவ்யாதத பால நேத்ரஹ நேத்ரே மமாவ்யாத் பக நேத்ரஹாரி நாசாம் சதா ரக்ஷது விஸ்வநாதஹ பாயாச்சுதி மே ஸ்ருதி கீத கீர்த்தி கபோலமௌயா சததம் கபாலீ வக்த்ரம் சதா ரக்ஷது பஞ்ச வக்த்ரோ ஜிஹ்வாம் சதா ரக்ஷது வேத ஜிஹ்வஹ கண்டம் கிரீஷோபது நீல கண்டஃ பாணி த்வயம் பாது பினாக பாணிஹி ஸ்கந்தௌ ருஷ ஸ்கந்த கதிஶ்ச ஸோவ்யாத் பார்ஷ்வ த்வயம் பாது சுரா சுரேஷஹ தூர்மூலமவ்யான் மம தர்ம பாஹுர் வக்ஷஸ்தலம் தக்ஷமகாந்த கோவ்யாத் மமோதரம் பாது கிரீந்திர தன்வா மத்யம் மமாவ்யான் மதனாந்தகாரீ ஹேரம்ப தாத்தோ மம பாது நாபிம் பாயாத் கடின் தூர்ஜடிரீஸ்வரோ மே ஸ்மராரிரவ்யான் மம குஹ்ய தேஷம் ப்ருஷ்டம் சதா ரக்ஷது ஷூல பாணிஹி ஊருத்வயம் பாது குபேர மித்ரோ ஜானுத்வயம் மே ஜகதீஸ்வரோ வ்யாத் ஜங்காயுகம் புங்கவ கேதுரவ்யாத் பாதௌ மமாவ்யாத் சுரவந்திய பாதஹ மகேஸ்வர பாது தினாதியாமே மாம் மத்யயாமேவது வாமதேவஹ திலோச்சன பாது திருத்தீயயாமே வ்ருஷத்வஜ பாது தினாந்த்யயாமே பாயாநிஷாதௌ சசிசேகரோ மாம் கங்காதரோ ரக்ஷது மாநிஷீதே கௌரீபதி பாது நிஷாவசானே மிருத்யுஞ்ஜயோ ரக்ஷது சர்வகாலம் அந்தஸ்திதம் ரக்ஷது சங்கரோ மாம் ஸ்தாணுஸ் சதா பாது பஹிஸ்திதம் மாம் ததந்தரே பாது பதிஃ பசூனாம் சதாசிவோ ரக்ஷது மாம் சமந்தாத் திஷ்டந்தமவ்யாத் புவனைகநாதஃ பாயா த்வரஜந்தம் பிரமதாதி நாதஹ வேதாந்த வேத்யோவது மாநிஷண்ணம் மாமௌயயஃ பாது சிவஷயானம் மார்கேஷு மாம் ரக்ஷது நீலகண்டஷைலாதி துர்கேஷு புரத்ரயாரிஹி அரண்யவாசாதி மஹாப்ரவாசே பாயான் மிருகவ்யாத உதாரசக்திஹ கல்பாந்த காலோக்ர பட்டு பிரகோப ஸ்புடாட்டஹாசோச்சலிதாண்ட கோஷஹ ஘ோராரிசேனார்ணவ துர்நிவார மஹாபயாத்ரக்ஷது வீரபத்ரஹ பத்யஷ்வமாதங்க கடாவரூத சஹஸ்ரலக்ஷாயுத கோடிபீஷணம் அக்ஷௌஹிணீனாம் சதமாததாயினாம் சிந்தியான் மிருடோ கோரகுடாரதாரய நிகந்து தஸ்யூன் பிரலயானலார்ச்சிர்ஜ்வலத்ரிஷூலம் த்ரிபுராந்தகஸ்ய ஷார்தூலசிம்ஹர்க்ஷவ்ருகாதிஹிம்ஸ்ரான் சந்த்ராசயத்வேஷதனுஃ பினாகஹ துஸ்வப்ன துஷ்ஷகுன துர்கதி தௌர்மனஸ்ய துர்பிக்ஷ துர்வ்யசன துஸ்ஸஹ துர்யஷாம்ஸி உத்பாததாபவிஷபீதி மசத்க்ரஹார்த்திம் வ்யாதீஞ்ச
நாஷயது மே ஜகதாமதீஷஹ. ஓம் அத சஹஸ்ராட்சர மந்த்ரஹ. ஓம் நமோ பகவதே சதாசிவாய சகல தத்வாத்மகாய சகல தத்துவ விதூராய சகல லோகைக கர்த்ரே சகல லோகைக பர்த்ரே சகல லோகைக சம்ஹர்த்ரே சகல லோகைக குருவே சகல லோகைக சாட்சிணே சகல நிகம குஹ்யாய சகல வரப்ரதாய சகல துரிதார்த்தி பஞ்சனாய சகல ஜகத பயங்கராய சகல லோகைக சங்கராய சசாங்க சேகராய சாஸ்வத நிஜாபாசாய நிர்குணாய நிருபமாய நிரூபாய நிராபாசாய நிராமயாய நிஷ்பிரபஞ்சாய நிஷ்கலங்காய நிர்த்வந்த்வாய நிஸ்ஸங்காய நிர்மலாய நிர்கமாய நித்யரூப விபவாய நிருபம விபவாய நிராதாராய நித்யசுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்தாத்வயாய பரமசாந்த பிரகாஷாய தேஜோரூபாய ஜய ஜய மகாருத்ர மகாரௌத்ர பத்ராவதார துக்கதாவதாருண மகாபைரவ கால பைரவ கல்பாந்த பைரவ கபால மாலாதர கட்வாங்க கட்க சர்ம பாஷாங்குஷடமருஷூல சாப பாணகதா சக்தி பிண்டி பால தோமர முசல முத்கர பட்டசபரஷூ பரிகபுஷண்டேஷதக்னி சக்ராத்யாயுதபீஷணகர சஹஸ்ரமுகதம்ஷ்ட்ராகராலவதன விகடாட்டஹாஸ விஸ்ஃபாடித பிரம்மாண்ட மண்டல நாகேந்திர குண்டல நாகேந்திரஹார நாகேந்திரவலய நாகேந்திர சர்மதர மிருத்யுஞ்சய த்ரியம்பக த்ரிபுராந்தக கங்காதர விரூபாக்ஷ விஸ்வேஸ்வர விஸ்வரூப விருஷபவாகன விஷபூஷண சர்பபூஷண விஸ்வதோ முக சர்வதோ மாம் ரக்ஷ ரக்ஷ ஜ்வல ஜ்வல பிரஜ்வல பிரஜ்வல மகாமிருத்யுபயமபமிருத்யுபயநாஷய நாஷய ரோகபயமுத்சாதயோத்சாதய விஷசர்ப்பபயம் சமய சமய சோரான் மாரய மாரய மம சத்ரூனுச்சாடயோ சாடய சூலேன விதாரய விதாரய குடாரேண பிந்தி பிந்தி கட்கேன சிந்தி சிந்தி கட்வாங்கேன விபோதய விபோதய முசலேன நிஷ்பேஷய நிஷ்பேஷய பாணை சந்தாடய சந்தாடய ரக்ஷாம்சி பீஷய பீஷய பூதானி வித்ராவய வித்ராவய கூஷ்மாண்ட வேதால மாரீகண பிரம்ம ராட்சசான் சந்த்ராசய சந்த்ராசய மமாபயங்குரு குரு வித்ரஸ்தம் மாமாச்வாசயாச்வாசய நரகபயான் மாமுத்தாரயோத்தாரய சஞ்சீவய சஞ்சீவய க்ஷுத்ருஷ்ணார்த்தம் மாமாப்யாயயாப்யாயய துக்காதுரம் மாமானந்த யானந்தய சிவகவசேன மாமாச்சாதயாச்சாதய ஹர ஹர மிருத்யுஞ்சய த்ரியம்பக சதாசிவ நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. ஓம்
அத ஃபலஸ்ருதி ரிஷபயோகீஸ்வர உவாச இத்யேதத் கவசம் சைவம் வரதம் வ்யாஹ்ருதம் மயா சர்வபாதா பிரஷபனம் ரகஸ்யம் சர்வதேஹினாம் யஸ் சதா தாரயேன்மர்த்யச்சைவம் கவசமுத்தமம் நதஸ்ய ஜாயதே க்வாபி பயம் சம்போரனுக்ரஹாத் க்ஷீணாயுர்மிருத்யுமாபன்னோ மஹாரோகஹதோபி வா சத்யஸ் சுகமவாப்னோதி தீர்க்கமாயுஷ்ச விந்ததி சர்வதாரித்ர்ய சபனம் சௌமங்கல்ய விவர்தனம் யோ தத்தே கவசம் சைவம் சதேவைரபி பூஜ்யதே மஹாபாதக சங்காதைர் முச்யதே சோபபாதகைஹி தேஹாந்தே சிவமாப்னோதி சிவர்மானுபாவதஹ த்வமபி ஸ்ரத்தயா வத்ஸ சைவம் கவசமுத்தமம் தாரயஸ்வ மயா தத்தம் சத்யஸ்ரேயோ ஹ்யவாப்ஸ்யசி சூத உவாச இத்யுக்த்வா ரிஷபோ யோகி தஸ்மை பார்த்திவ சூனவே ததௌ சங்கம் மஹாராவம் கட்கம் சாரிணி சூதனம் புனஶ்ச பஸ்ம சம்மந்த்ர்ய ததங்கம் சர்வதோ ஸ்பிருஷத் கஜானாம் ஷட் சஹஸ்ரஸ்ய த்விகுணம் ச பலம் ததௌ பஸ்ம பிரபாபாத் சம்ப்ராப்த பலைஸ்வரிய த்ருதி ஸ்மிருதிஹ ச ராஜபுத்ர சுஷுபே ஷரதர்க இவ ஸ்ரியா தமாஹ ப்ராஞ்சலிம் பூய ச யோகி ராஜநந்தனம் ஏஷ கட்கோ மயா தத்தஸ்தபோ மந்த்ரானு பாவதஹ சிததாரமிமம் கட்கம் யஸ்மை தர்ஷயசி ஸ்புடம் சசத்யோ ம்ரியதே சத்ரு சாக்ஷான் மிருத்யுரபி ஸ்வயம் அஸ்ய சங்கஸ்ய நிர்ஹ்ராதம் யே ஸ்ருண்வந்தி தவாஹிதாஹ தே மூர்ச்சிதாஹ பதிஷ்யந்தி ந்யஸ்த சாஸ்த்ர விசேதனாஹ கட்க சங்காபிமௌ திவ்யௌ பரசைன்ய விநாஷினௌ ஆத்ம சைன்யஸ்ய பக்ஷாணாம் ஷௌர்ய தேஜோ விவர்தனௌ ஏதயோஶ்ச பிரபாவேன சைவேன கபசேன ச த்விஷட் சஹஸ்ர நாகானாம் பலேன மஹதாபி ச பஸ்மதாரண சாமர்த்யாத் சத்ரு சைன்யம் விஜேஷ்யசி ப்ராப்த்ய சிம்ஹாசனம் பித்ர்யம் கோப்தாசி பிருதிவீமிமாம் இதி பத்ராயுஷம் சம்யகனு ஷாஸ்ய சமாத்ருகம் தாப்யாம் சம்பூஜிதஸ்ஸோத யோகீஸ்வைரகதிர்யயௌ இதி ஸ்ரீ ஸ்காந்த புராணே ப்ரஹ்மோத்தர கண்டஸ்தம் ஸ்ரீ சிவ கவச ஸ்தோத்ரம் ஓம் வாகர்த்தாபிப சம்ப்ருத்தௌ வாகர்த்த ப்ரதிபத்தயே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ நம சூர்யாய சந்திராய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நம மிருத்யுஞ்ஜயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நம ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஓம்
நமோ வர்பிண்டே ச வருத்திர்னே ச நமோ பில்பிண்டே ச கவசிண்டே ச நமஸ்ருதாய ச ஸ்ருத சேனாய ச நம சம்பவே ச மயோபவே ச நம சங்கராய ச மயஸ்கராய ச நம சிவாய ச சிவதராய ச ஓம் த்வம் துதீய வஷிணி வஷாசி சகிருத்ய த்வாபனசா கர்ப ஆஷயத் வஷாத்வம் வஷிணி கச்ச தேவான் சத்யாஸ் சந்து யஜமானஸ்ய காமாஹ சமஸ்த சன்மங்களானி பவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹி ஓம் தத்சத் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். அவரோட ஜாக்கோபின்னு ஒருத்தன்ருந்தான், அந்த வெள்ளக்காரன். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து குறைஞ்சது 6000 வருஷத்துக்கு உள்ள வேதம் ஏற்பட்டிருக்க முடியாதுன்னு அவ சொன்னான். ஆனா இப்ப பாக்கி வெள்ளக்காரன் எல்லாரும் சேர்ந்து வெள்ளக்காரா மாத்தமே இல்லை, வெள்ளக்காரா சொன்னா அதை காட்டில் நம்மடவா இன்னும் சீக்கிரத்துல அதை காட்டில் இன்னும் குறைக்கிறதுக்கு நம்ம பேசிட்டு ஆசைப்படுறா, நாமும் அகம்பாவப்பட வேண்டாம்னுட்டோம். ஆனால் இவெல்லாம் சொல்றது இப்ப தீர்மானமா ரொம்ப பழைய இருக்கிறதுக்குள்ள பழைய வேதமா இருக்கிறது 1500 BC அதான் இருக்கிறதுக்குள்ள வேதத்துக்குள்ள பழைய புஸ்தகம் 1500 BC சொல்றா. அவ சிலக்கும் ஒரு ஜாகோபிங்கிறவரும் 6000 வருஷம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இப்ப என்னவோ சில நட்சத்திரங்கள் இருக்கு ஆகாசத்தில், 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரங்கள்ல இந்த இப்ப உத்தராயணம் தட்சிணாயணம் இதெல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. அந்த உத்தராயணம் தட்சிணாயணங்கள்லாம் இந்த சூரியன் சின்ன நட்சத்திரத்தில் இருக்கிற காலத்துல உத்தராயணம் வந்தது அப்படின்னுட்டு இப்போ இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்குது சூரியன் இருக்கிற காலத்துல உத்தராயணம் வருது. இப்போ அப்போ வேதத்தில் என்ன சொல்லிருக்கு, ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் உத்தராயணம் ஆரம்பிச்சதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. இதுக்கே ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தைய வேற ஒரு நட்சத்திரம் இருக்கணும், அதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தைய வேற ஒரு நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா வேதத்தில் இன்ன நட்சத்திரம் இருக்கிற காலத்தில் உத்தராயணம் ஆரம்பிச்சது அப்படின்னு, உத்தராயணமோ விஷு புண்ணியகாலம் ஒன்று கொண்டு சோமா, ராத்திரியும் பகலும் சோமா இருக்கிறதுக்கு விஷு புண்ணியகாலம்னு பேர். ராத்திரி ரொம்ப ஜாஸ்தியாகியும் பகல் ரொம்ப குறைச்சலா இருக்கிற நாளைக்கு உத்தராயணம்னு பேர். இந்த நாளெல்லாம் அப்ப சூரியன் எந்த நட்சத்திரத்துக்கு நேரம் இருந்தான் அப்படின்னு இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்கு, 1000 வருஷத்துலேருந்து வேற ஒரு நட்சத்திரமா இருந்திருக்கணும், அதுக்கு வந்து வேற ஒரு நட்சத்திரமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து வேதத்தில் ஒரு நட்சத்திரம் சொல்லியிருக்கு. அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம்னா நட்சத்திரத்துல இன்ன உத்தராயணம் வந்தது, இன்ன நட்சத்திரத்துல விஷு வந்தது அப்படின்னு சொல்லிருக்கிறத பார்த்தா 6000 வருஷத்துக்குள்ள அந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படவே இல்லை அந்த நட்சத்திரத்துல அப்படின்னு இலக்கில் குறைஞ்சது 1000 வருஷத்துக்கு இருக்கணும்னு. இன்னத்தும் போயிட்டு பாக்குறப்போ 24000 வருஷத்துக்கு முந்தி இருந்த ஒரு குறிப்புன்னு ஆப்படுறது வேதத்துல அப்படின்னு இன்னொருத்தம் எழுதியிருக்கான் சேர்ந்தாப்புல. ஆனா நான் சொல்றது என்ன கேட்டா 24000 இல்ல 6000 இல்ல வேதத்துக்கு. நம்ம பெரியவாள் என்ன சொல்றாருனா சிருஷ்டி காலத்திலேயே வேதம் ஒரு சப்த ரூபமா ஆரம்பிச்சுடுறது, அது லோகம் பிரளயம் வர காலத்துல வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் பிரளயத்தோட பிரளயமா அடைஞ்சு போறது, உலகம்லாம் புரிய ஏற்படுற காலத்துல வேத சப்தமும் சேர்ந்து உண்டாருது, அந்த வேத சப்தத்துல இருந்தான் அந்த நாதத்துல இருந்தா பிரபஞ்சங்கள்லாம் பிரிஞ்சும் பிரம்மா சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம புஸ்தகத்தில் எழுதி. எல்லாரும் எந்த கவியோ எந்த சாஸ்திரம் எழுதுறவனோ பாக்கி வேதம் எழுதுறவனோ வேதத்துக்கு பாஷம் எழுதுறவனோ யாரா இருந்தாலும் இப்ப 50-60 வருஷத்துக்கு முந்தி இருந்தவன் எம் புஸ்தகம் எழுதினாலும் உலகம் ஏற்படுற காலத்துல வேதம் சேர்ந்தாவில் ஏற்பட்டது, பழைய காலத்துல திரும்பி மறைஞ்சு போறது, உடனே திரும்பி உலகத்துல சிருஷ்டி ஆரம்பிக்கிற காலத்துல வேதம் தான் முதல்ல உண்டாச்சு, அதுக்கப்புறம் தான் லோகம் உண்டாருது அப்படின்ட்டு இப்படிதான் நம்ம புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அது தமிழ் புஸ்தகத்தில் எழுதினாலும் சரி, அது மகாராஷ்டிர புஸ்தகம் எழுதினாலும் சரி, தெலுங்கு புஸ்தகம் எழுதினாலும் சரி, இதைத்தான் வேதம்ங்கிறது சிருஷ்டி ஒரு சிருஷ்டியில் ஆரம்பிச்சு பிரளயத்தோட முடியறதுன்ட்டு நமக்கு எழுதியிருக்கு. அது எப்போன்னு கேட்டால் அதுக்கு வருஷ கணக்கு சொல்லியிருக்கு, அந்த வருஷ கணக்கும் ஜியாலஜி வருஷ கணக்கும் ஒன்றா இருக்கு. வேதத்தினுடைய கணக்கு பார்த்தாலும் இவா 1500 BCங்கிறாள் அந்த BCங்கிறதுக்காலும் கொஞ்சம் அதிகமாக தான் போகணும்னுட்டு, ஒருத்தர் 6000 வருஷங்கிறா, ஒருத்தர் 24000 வருஷங்கிறா. 6000 வருஷம் 24000 வருஷம்னு அவாளும் தீர்மானம் பண்ணுறதுனால என்னட்டா
இந்த விஷு புண்ணிய காலமும் உத்தராயண புண்ணிய காலமும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிற காலத்தில் அது 24,000 வருஷத்துக்கு முந்தி தான் இருந்திருக்கணும் முன்னிட்டு தீர்மானம் பண்ணுறா. அது ஒரு தரம் தான் வந்திருக்கும் அப்படி, அதுக்கு முந்தி 24,000 வருஷத்துக்கு முந்தி அந்த நட்சத்திரம் வந்து தான் இருக்கணும். அதனால அதை கொண்டு ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாது நமக்கு. அதனால அப்படி ஒரு நட்சத்திரத்தில் இருந்துங்கிறதுனால மாத்திரம் இன்னும் வருஷம். ஆனால் இவ 1100 சொல்றாலே அதையானு கொஞ்சம் தள்ளி போடலாமேங்கிற ஒன்று தான் சந்தோஷம் இதுங்கிறதுல. அதனால அதுதான் தீர்மானம்னு சொல்ல முடியாது வேதத்தில் இருக்கு. பாக்கியில் எல்லாம் குழந்தை பிள்ளையா இப்போதான் ஏற்பட்டது லோகம்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் இப்போ வர வர சயின்ஸ் சயின்ஸ் பார்க்குற காலத்தில் ஏதோ மண்ணை பார்த்தாலும் ஒரு மரத்தை பார்த்தாலும் கூட ஓஹோ இது என்ன ஒரு பானையை பார்த்தாலும் கூட 10,000 வருஷம் இருக்கும் போட்டுருக்கு, 20,000 வருஷம் இருக்கும் போட்டுருக்கேன்னு போய் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறா. ஒரு எலும்பு பார்த்தா ஒரு சமுதிரத்தில் இருக்க முடியாத ஒரு திவிங்கலத்தினுடைய எலும்பு பார்த்தா இன்னும் இது 10,000 வருஷம் ஆயிருக்கும், 10,000 வருஷம் 30,000 வருஷம் ஆச்சு, 40,000 வருஷம் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அதிக கணக்கு சைஃபர் கொஞ்சம் கூட சேர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறா. இப்போ பாக்கியெல்லாம் 1,000 2,000 கிறிஸ்துவ மதம் ஏற்பட்டனால உலகம் ஏற்பட்டாலே 5,000 வருஷம்னு கணக்கு பண்ணிவிட்டாதான். அதுலேருந்து அதுலேருந்து நமக்கு எத்தனையோ கோடி கோடி வருஷங்கள் ஆச்சு ஒரு மன்மந்திரம், அப்புறம் கல்பம், அதுக்கப்புறம் எத்தனையோ யுகம் சேர்ந்து 4 மகாயுகம், 74 மகாயுகம்ட்டு கல்பம், அதுக்கப்புறம் மன்மந்திரம் கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம கணக்குக்கும் அந்த கணக்குக்கும் ஒன்றா வருதுன்னுட்டு என்ன நிறைய நிரூபணம் பண்ணியிருக்கா. இப்போ ஜியாலஜியினுடைய கணக்கும் உலகத்தில் நம்ம புராணத்தில் இருக்கிற உலக சிருஷ்டி கணக்கும் பிரம்மாவனுடைய ஆயுஷ் கணக்கும் இது சமமானமாக இருக்குதுன்னு இப்போ தீர்மானம் பண்ணியிருக்கா. அதனால இந்த வேதத்தை பற்றி கடைசியில் எவ்வளவு டிலக் சொன்னாலும் அவன் வெள்ளக்காரன் கூட ஒருத்தன் அவளை சேர்ந்து ஜாகோபின்னு ஆரம்பிச்சோம் அவனு சொன்னாலும் பாக்கி இருக்கிற வெள்ளக்காரளோ நம்மளோ நம்ம குழந்தைகளுக்கு இப்போ டெக்ஸ்ட் புக் எழுதிக்கிறாள் அவளோ அவள் எல்லாரும் இதை ஒத்துக்கிறதே இல்லை. கடைசியில் எவ்வளவு குறைச்சி சொல்கிறானோ கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1,500 வருஷத்துக்கு முந்தி தான் வேதம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தா அப்படின்னுட்டு எழுதியிருக்கேன். அதைத்தான் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி வச்சுருக்கோம். அதனால பாட புஸ்தகம் இவன் என்ன பார்த்தாலாத, இவன் எங்கேருந்து கணிச்சாத அப்படின்னு நமக்கு ஒன்று தெரியணும் இல்லையோ. அது தெரியறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காவ. அதாவது இப்போ உபனிஷத்துன்னு சில பாகங்கள் இருக்கு வேதத்தில், அப்புறம் சூத்திரங்கள்னு அதுக்கப்புறம் அநேக ஆபஸ்த சூத்திரம், ஆசிராயண சூத்திரம், வியாசருடைய பிரம்மசூத்திரம், இப்படி பாணினியுடைய வியாகரண சூத்திரம், அப்படி சூத்திரம் சூத்திரங்களாக சிலது இருக்கு நம்ம சம்ஸ்கிருதத்தில். அந்த சூத்திரத்தை தவிர அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் இப்படி ஸ்லோகங்களா சில புஸ்தகங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகங்களா வந்த புஸ்தகங்களுக்கும் சூத்திரமா இருக்கிற புஸ்தகத்துக்கும் அதுக்கப்புறம் உபனிஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பாஷைக்கும் அதை காட்டிலும் மூலத்தில் இருக்கும்படியான ருக்வேதத்தில் இருக்கக்கூடிய சம்ஹீதனுடைய பாஷைக்கும் ஒரு பாஷைக்கு பாஷை கொஞ்சம் வித்தியாசம் வந்துட்டு இருக்கு. அதனால அந்த ஸ்டைல் அதுக்கு ஷைலின்னு வேறு சம்ஸ்கிருதத்தில், நடைன்னு வேறு தமிழ்ல. இந்த நடைக்கு இப்ப இருக்கிற நடை ஒரு மனசு, அதுக்கு முந்தி இருக்கிற நடை இருந்துச்சு. இந்த நடைகளை பார்த்துவானா இப்ப இந்த ராமாயண பாரத புராணங்கள் இருக்கும், புராணத்தினுடைய ஒரு நடைக்கு ராமாயணத்தினுடைய, ராமாயணத்தினுடைய பாரதத்தினுடைய நடை, நான் பாரதத்தினுடைய சூத்திரத்தினுடைய நடைகள், சூத்திரத்தினுடைய காட்டிலும் பிராமணத்தினுடைய நடைகள், பிராமணத்தினுடைய காட்டிலும் சமீதத்தினுடைய நடைகள், இதெல்லாம் கொஞ்சம் வேறுபட்டிருக்கு. அதாவது இப்ப நமக்கு செய்யுள்ள சங்கநூல்ல இருந்த நடை வேற, அதுக்கப்புறம் பின்னால் இருக்க முடியாத கம்பராமாயணத்தினுடைய நடை வேற, கம்பராமாயணத்துக்கப்புறம் இப்போ சமீப காலத்துல பாரதம் அர்த்தம் வெள்ளிபுத்தூர் அர்ப்பாரதம் இப்படி அந்த மாதிரி அந்த நடை வேற. இப்போ அதை காட்டிலும் எடுத்தால் தாய் மாணவரி மாணவர் இவாளுடைய நடை வேற, இப்போ நாம் எழுதுகிற நடை வேற, இப்போ நாம் குழந்தைகளுக்கு கொடுக்குற நடை வேற, இப்படி நடை இப்படி தமிழில் மாறிட்டு இருக்கோ. இங்கிலீஷ்லேயும் ஓல்டு இங்கிலீஷ் வேற, அதை காட்டிலும் சாக்சன் இங்கிலீஷ் வேற, இப்போ இருக்கிற இங்கிலீஷ் வேற, இப்போ 60 வருஷத்துக்கு முந்தைய இங்கிலீஷ் வேற, இப்போ இருக்கிற அமெரிக்க இங்கிலீஷ் வேற, இதுகள்லாம் வந்து வெவ்வேறு தினசா மாறின்று வர மாதிரி இவ ஒவ்வொன்றும் ஒரு மாறலுக்கு ஒரு மாற்றுக்கு ஒரு 200 வருஷமாவது இருக்கணும், இப்போ இருக்கிற மாற்றுக்கு ஒரு 200 வருஷம் இருக்கணும், அந்த மாதிரி தேஞ்சு தேஞ்சு போகிறது பாஷை. அதனால ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய எப்படி பேசிகிட்டு இருந்திருக்கு, எப்போ நூல்கள் எந்த மாதிரி நடை இருக்கோ அந்த மாதிரி நடை இப்போ இல்லை, இப்போ இருக்கிற நூல்களுடைய நடை வேறையாக இருக்குது. அதனால் தேஞ்சு தேஞ்சு வந்திருக்கு ஒரு பாஷை. அதனால் இந்த சமீத பிராமணம், சூத்திரம், ராமாயணம் இந்த 4 முக்கியமாக வச்சுருந்தவானா, பாரதம் இதை வச்சுருந்தவானா, இது ஒன்றுக்கு ஒன்று தேயறதுக்கு இப்போ இதே மாதிரி இப்போ நம்முடைய பாஷையில் தேயறதுக்கு எத்தனை வருஷம் கொடுக்குறோமோ, நம்முடைய பாஷை தேயறதுக்கு ஒரு நடையிலேருந்து இன்னொரு நடை தேயறதுக்கு எத்தனை வருஷம்னா சுமார் 200 வருஷம், 150 வருஷத்தில் மாறுறது ஒரு நடைமுறை. அதனால இந்த வேதங்கள்லையும் வேதம் முதற்கொண்டு ராமாயணம் வரைக்கும் இருக்கிற சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய நடை இருக்க அந்த நடை மாறுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு 200 வருஷம் கொடுப்போம். அதனால கிறிஸ்து பிறக்கிற சமயத்தில் தான் ராமாயணம் பாரதம் இதெல்லாம் உண்டாயிருக்கணும், அது ஒரு தீர்மானம் அவளுக்கு தீர்மானம். நம்ம புத்தகத்தில் அப்படி இல்லை, அதுலேருந்து நம்ம புத்தகத்தில்
பாரதம் வந்து துவாபரத்தினுடைய முடிவிலே கவிகளுடைய ஆரம்பத்தில் அது 5000 உலகம் சிருஷ்டியாச்சுன்னு கிறிஸ்துவம் எந்த டைம் சொல்றானோ அந்த டைம் தான் நமக்கு பாரதம் உண்டாச்சுன்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். ராமாயணங்கள்லாம் திரேதாயுகத்திலேயே ராமனுடைய சமான காலத்திலேயே சொல்றான்னு அதுக்கு எத்தனையோ 15000 இருக்கும். இதாக கணக்கு பண்றது ராமாயண பாரதங்கள்லாம் கிறிஸ்து பிறந்து பிறந்ததுக்கு அப்புறம் 100 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை அதுக்கு 100 வருஷத்துக்கு முந்தையோ அப்படி இப்படியே பின்னா இருக்கிறதுனால ராமாயண பாரதங்கள்லாம் இருக்கட்டும்னு அதை தீர்மானமா வச்சுட்டு அதுக்கு முந்தி 4 நடை இருக்கு. ஒவ்வொரு நடைக்கு ஒரு திட்டமா ஜாஸ்தி கொடுத்தாலும் 200 வருஷம் கொடுப்போம். அதனால ஒரு 200 வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட வேணாலும் சாவகாசம் கொடுப்போம்னு கைதிட்டமா கொடுத்து 1500 BC தான்னு கைதிட்டத்தை தீர்மானம் பண்ணிட்டாவா. அதனால பாக்கி நீங்க என்ன நட்சத்திரம் இருக்கு, என்ன வான சாட்சி இருக்கு, அப்படி என்ன விஷு இருக்கு, உத்தராயணம் இருக்கு, புண்ணியகாலம் இருக்குன்னு சொன்னாலும் இது நல்ல பிரபலமான பிரமாணம். பாக்கி எல்லாம் ஊகிச்சு இப்படி எழுதியிருக்காவ பாட்டுக்கும். அதுக்கென்ன இந்த மாதிரி நட்சத்திரம் 1000 வருஷத்துக்கு இவ்வளவு தூரம் மாறுறது நட்சத்திரம்னு சொன்னா 1000 வருஷத்துக்கு முந்தைய நட்சத்திரம் இருந்திருக்கலாம்னு ஊகமா இன்னைக்கு எழுதப்படாதா? அதனால இன்னைக்கு இது முக்கியமான பிரமாணம். இது நடைமுற பாஷையினுடைய நடைமாறுறது முக்கியமான பிரமாணம். அதை விட்டுவிட்டு எங்கேயோ ஒரு குறிப்பு இருக்குன்னா அந்த குறிப்பை கொண்டு வேதத்தினுடைய காலத்தை நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவ என்ன கரடியா கத்தினா கூட அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னுட்டு வெள்ளக்காரில் ஒரு 5000 பேர் சொல்லிவிட்டாருன்னு இப்ப அவ சொன்னாலோ சொல்லலையோ நாம் இன்னும் தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதை பத்தி இத்தனை வருஷம் தான் ஆச்சுன்னு நம்ம தீர்மானம் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இது இதுக்கெல்லாம் மாறுதலா எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன்னா பழைய பேர் வியானத்தினால்தான் எல்லாத்தையும் மாறுதலா தோணிட்டு இருக்கு எனக்கு. இது என்னத்தினாலேன்னா இது ஒரு ஒரு பாத்திரத்தை நித்தியம் இங்க படத்துல சமையல் நேவேத்தியத்துக்கு சுவாமிக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். திருப்பதியில ஸ்ரீரங்கத்தில் ஜெகநாதில் மண் பாத்திரமா போச்சுலேருந்து ஒரு பெரிய நித்தியம் அன்னதானம் நடக்கிற சத்திரத்துலையோ இல்லை நித்தியம் நிறைய நேவேத்தியம் பண்ணுற கோவில்லையோ பாத்திரங்கள்லாம் உபயோகப்படுத்த நித்தியம் தேய்ச்சிண்டு 5-6 தடவை நல்லா சுத்தமாக தேய்ச்சிண்டு பாத்திரங்கள்லாம் ரிப்பேர் பண்ண வேண்டி வந்துடும். இந்த ரயில் அடியில் பக்கத்தில் சத்திரம் இருந்ததுன்னா அங்கே கிணறு இருந்ததுன்னா இப்போதான் பைப் வந்துட்டுது. பைப் வரத்துக்கு வந்து கிணத்துலேயே இதெல்லாம் எடுக்கிற காலத்தில் இந்த செம்பு இழுத்து 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 செம்போ தோண்டியோ குடமோ இழுத்து இழுத்து அந்த கிணத்து கட்டையில் வச்சு வச்சுருந்தா ஒரே குழியாக போயிருக்கும். அது போய் சீக்கிரத்தில் குழியாக போயிருக்கும். அது இப்போ வந்து டிஸ்ட்ரிபோர்ட்லேயோ கிராமாந்தரங்களில் கிணறு வெட்டுறால அந்த கிணத்து கட்டையெல்லாம் அப்படியே இருக்கு. அது அங்கே ஒத்துரும் ஜலம் இழுக்கிறதும் இல்லை, இழுக்கிற இடத்துல கட்டுற வெட்டுறதும் இல்லை கிணறு. அது அப்படியே இருக்கு. பழைய நாளில் இருந்ததுன்னா அதே மாதிரி பாத்திரங்கள் நித்தியம் வந்து நிறைய சமையல் பண்ணி நைவேத்தியம் நித்தியம் பண்ணிட்டு வந்த வாழ்க்கை நித்தியம் 1000 பேர் சாப்பிட்டு இருக்க முடியாத இடத்துல பார்த்தோம்னா பாத்திரங்கள்லாம் ஒரு 4 மாசத்துல தேஞ்சு போயிடும். திரும்பியும் பாத்திரத்தை அடிச்சு அடிச்சு பண்ணி தான் ஆகணும். அதனால எப்போ வருஷத்துக்கு ஒரு தரம் ஏதோ கல்யாணத்துக்கு பாத்திரம் எடுக்கிறதுன்னு பலனில் போட்டிருக்க முடியாத பாத்திரங்கள் சீக்கிரம் தெரியாது. அந்த மாதிரி இப்போ எல்லாரும் பேசிட்டு நிச்சய காலம் இருந்தால் வழங்கிட்டு சகல ஜனங்களும் பேசிட்டு தெரிஞ்சவா தெரியாதவா படிச்சாதவா படிக்கவா எல்லாரும் பேசிட்டு இருக்க முடியாத பாஷைகள் எவ்வளவு வருஷத்துல தேஞ்சு போறதோ ஒரு முறையிலேருந்து இன்னொரு நடைமுறையை இதே திட்டத்தை ஏதோ ரொம்ப ஜாக்கிரதையாக ரசிச்சுட்டு யாரோ ரொம்ப ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ஆச்சமனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சொல்லணும், அது இல்லாம சொல்லப்படாது, பாக்கி சத்து சொன்னா பாவம் அப்படின்னு அதுலயும் ரொம்ப பிடிச்ச ஆள்தான் அதை சொல்ல வேண்டியது, அவ்வளவு நிமித்தத்தோட சொல்ல வேண்டியது என்று இருக்க முடியாத வேத சப்தங்களுக்கு இப்ப இங்க கடத்தருவில் தேயிற சாமான்கள் இருக்க இந்த மாதிரி ஒரு சாமான்களுக்கு இது கொடுக்கற திட்டத்தை இவா கொடுத்து தீர்மானம் பண்றதே முதல்ல அசட்டுத்தனம்ட்டு எனக்கு முதல்ல தோன்றது. இவா என்ன இந்த பாஷையினுடைய செயலியை தீர்மானம் பண்ணி இதுக்கு டைம் தீர்மானம் பண்றோம் நஷ்டஜாதகம் நினைக்கிறாள். இது ரொம்ப அசட்டுத்தனம், இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எங்கேயோ அது பாட்டுக்கு இருந்தால் அது 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ரிப்பேர் இல்லாமல் இருக்கும். ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் எடுக்கிறது, பாக்கி நாள்லாம் வச்சுக்கிறது ஜாக்கிரதை பூட்டி வச்சு விடுறதுன்னு வச்சுட்டு இருக்கிற சாமான பரனில் வச்சுருக்கக்கூடிய பாத்திரங்களாக இருந்ததுனா அது தேவையே தெரியாது. அதனால அவ்வளவு ஜாக்கிரதையாக ரட்சிச்சுட்டு இருக்காரு நமக்கு வேதத்தை. அதனால வேதத்தை எல்லாரும் உபயோகப்படுத்தின்னு இருக்கிற ஒரு பாஷையில் இருந்தானா பகு சீக்கிரத்தில் தெரிஞ்சு போயிடும். இப்போ தமிழ் தெரிஞ்சதுக்காக இங்கிலீஷ் இன்னும் தெரிஞ்சு கிடக்கு. அதனால தமிழக்காக இன்னும் ஜாஸ்தி உலகத்தை பழகிறது இப்போ இங்கிலீஷ் பாஷை. ஹிந்தி தேயறது கணக்கு வழக்கு இல்லை. அதனால் அவங்க ரொம்ப ஜனங்கள் பேசிட்டு இருக்கா, அதுவும் ரொம்ப தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த தேயற பாஷைங்கிறதெல்லாம்
ஜாஸ்தி ஜனங்கள் படிக்காதவா படித்தவா எல்லாரும் பழகி பழகி இருந்தானா அதனுடைய திட்டத்துக்கும் இவ வேதத்தை ரொம்ப ஆசிரமணம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு நியமத்தோட தர்ப வேலை வச்சுட்டு ஒட்டி வச்சுருந்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க முடியாது ஒரு பாஷைய அதில் பாக்கி இருக்க முடியாதுலாம் தெரியாத வாழ்லாம் பிராகிருத பாஷையை உபயோகப்படுத்தணும் அந்த மாதிரி ரொம்ப படித்தவாளும் சிஷ்டாலாவும் இருக்கிறவா தான் அந்த பாஷையை உபயோகப்படுத்தணும்னு அவ்வளவு ஜாக்கிரதையாக பூட்டி வச்சுட்டு இருக்க முடியாத பாஷை தேயறதுங்கிறது இந்த தேயறதுக்கும் அந்த தேவடைக்கும் திருஷ்டாந்தம் சொல்லி இதுலேருந்து நஷ்ட ஜாதகம் கணிக்கிறதுங்கிறத நன்னா இல்லைன்னு எனக்கு தோணித்து அதனால இந்த வேதத்தை வேத சப்தத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக ரட்சிச்சாளுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் பார்த்தேன். இந்த வேதத்தை சொல்லணுமானா வேதத்தை வேதாத்தியனம் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ராத்திரியும் பகலுமா நற்று பண்ணாதான் ஒரு வேதம் நற்று வருது. இப்போ இருக்கிறதுல ஒரு 5-6 வேதம் இருக்கு, 4 வேதம்னு பேர். ஒவ்வொரு வேதத்துலையும் அநேக சாக்கி கலைகள் இருக்கு. சாமி வேதத்துக்கு 1000 கலைன்னு பேர். இப்போ 2-3 கலைதான் இருக்கு. இப்போ முந்தா நாள் ஒரு வடக்கு தேர்ந்து கூட சாமி வேதியை திறந்துட்டு தான் இருக்கு சௌராஷ்டிரத்துலேருந்து. அவர் ஒருத்தர் தான் முழுக்க உத்தியானம் பண்ணவர் அந்த தேசத்தில் இருக்கிற. இன்னும் 2-3 பேர் கொஞ்சம் இருக்கா. இவர் கொஞ்சம் சாஸ்திரமும் படித்து வேதமும் படித்து வருவார். அதே மாதிரி சாமி வேதத்திற்கு 1000 கலைகள் இருந்திருக்கு, எஜுர்வேதத்துக்கு 101 கலைகள் இருந்திருக்கு, ருக்வேதத்துக்கு 21 கலைகள் இருக்கு, ருக்வேதத்துக்கு அசுரண வேதத்துக்கு 11 கலைகள் இருந்திருக்கு. இதுகளெல்லாம் இப்போ பாக்கி இருக்கிறது ருக்வேதத்தில் ஒன்று தான் இருக்கு. அப்புறம் அசுரண வேதத்தில் இங்கே இந்தியாவுக்குள்ளே 2-3 பேர் இருக்கா, அதுவும் 1 கலை தான் இருக்கு அந்த 11லையும். அந்த 1 கலையில் கொஞ்சம் இருக்கா. இந்த எஜுர்வேதத்தில் 3 கலை இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. சாமவேதத்தில் 2 கலை இருக்கு. ஏதோ பேருக்கு 1-2 பேர் இருக்கா, 3வது கலை, அவ்வளோதான், அவ்வளோ குறைச்சல் இருக்கு. அந்த வேதங்களையும் அத்தியனம் பண்ணுறதுக்கு ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆகுது. அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுல பதம் பதமாக பிரித்து வேறு அத்தியனம் பண்ணுறான். வேதம் தேயாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். அது அவ்வளவு நியமமாக அத்தியனம் பண்ணுறதுன்னு மாத்திரம் இல்லை, பதம் பதமாக பிரித்து ஒரு தடவை முதல்ல முழுக்க வேதத்தை அத்தியனம் பண்ணிவிட்டு பதம் பதமாக பிரித்து ஒரு தடவை அத்தியனம் பண்ணுறான். அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் கிரமம்னுட்டு ஒரு பதத்தை அடுத்த பதத்தோட சேர்த்து ஒரு தரம் சொல்கிறது, அதுக்கு அடுத்த பதத்தை அதுக்கு மேலே சேர்த்து சொல்கிறது, அதுக்கு கிரமம்னு பேர். அப்புறம் 2 பதத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு 2 பதத்தோட மேல் 2 பதத்தோட சேர்த்து அப்புறம் திருப்பி கொண்டு வந்து அப்படி ஒரு தரம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து அப்புறம் திரும்பியும் கிரமமாக சொல்கிறது. ஒரு தரம் முன்னால் போகிற அப்படி சொல்கிறது 2 பதத்தை, 4 பதத்தை சேர்த்து சொல்கிறது, அப்புறம் 4 பதத்தையும் திருப்பி சொல்கிறது, அதுக்கப்புறம் திரும்பியும் கிரமமாக சொல்கிறது. இதுக்கு ஜட்டைன்னு பேர். அதுக்கப்புறம் கனம்னுட்டு 3 பதத்தை எடுத்துக்கிறது, அதில் 1 பதமாக ஏத்தின்ட்டு வர்றது, அதுக்கப்புறம் திருப்பி இறக்கின்ற வருது, இறக்கினதுக்கு அப்புறம் ஏத்தின்னு கூட சேர்த்துட்டு வருது, அப்படி கனம்னு பேர். இவ்வளவு ஜாக்கிரதையாக ரட்சிச்சுட்டு அந்த வேதத்தை ரட்சிச்சுட்டு இருக்கா வேதத்தை. அதனால தான் வேதமானது என்னைக்கு ஏற்பட்டதுன்னு தெரியாமல் எந்த புஸ்தகத்தில் எழுத பார்த்தாலும் புஸ்தகம்னு எங்கே பார்த்தாலும் என்ன வேத வாக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளவு நான் சொல்றதெல்லாம் வேதத்துலான் இருக்கு. எந்த சுவாமி எடுத்தாலும் வேதத்துலான் இருக்காரு அவர், முருகன் எடுத்தாலும் வேதத்தினுடைய பொருள் தான் அவர், அம்பழா எடுத்தாலும் வேதத்தினுடைய அம்பிகை தான் அவர், பெருமாள் எடுத்தாலும் வேதத்தினுடைய பெருமாள் தான், சுவாமி எடுத்தாலும் வேதத்தினுடைய சுவாமி தான் அப்படின்னுட்டு எதை எடுத்தாலும் எந்த புராணத்தை எடுத்தாலும் எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் வேதம் வேதம் வேதம்னு அதுக்கு முந்தி அது எந்த நாளோ அது தெரியாது. அதனால எத்தனை வருஷம் மலைக்கு போ, இங்கேருந்து பார்த்தோம்னா தென்னை மரத்துக்கு கண்ணா கொஞ்சம் தூரம் தான் இருப்பார் சந்திரன் சூரியன் நமக்கு தோன்றது. அப்புறம் தென்னை மரத்தில் ஏறிவிட்டோம்னா அப்புறம் ரொம்ப தூரம் போயிடுறாரு. அப்புறம் மலை இருந்தாலும் அந்த மலை கிட்ட இருப்பார்னு தோன்றது. அங்கே போனால் இங்கேருந்து எவ்வளோ வருஷம் இருக்கா அவ்வளோ வருஷம் தான் இருக்கா அந்த மலைக்கும் பித்தியிலையும் சந்திர சூரிய அளவா. அந்த மாதிரி தான் நமக்கு கட்டாத எவ்வளோ தூரம் போனாலும் அதுக்கு மேலே போயின் இருக்கு காலத்தில் வேதங்கிறது. அதனால அந்த வேதத்தில் இப்போ இந்த பதங்கிரமன் ஜட்டயகணங்களத்தை தவிர இன்னும் என்ன சொல்லிருக்கா, இதான வேதத்தில் 4 வேதம் முழுக்க எத்தனை எழுத்து இருக்கோ எழுத்தெல்லாம் ஒவ்வொரு எழுத்தையும் வச்சுண்டு ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு வாக்கியம் இருக்குதானே அதை பதம் பிரிக்கிறது. அந்த பதத்தில் எழுத்தை தனியாக பிரிக்கிறது, இத்தனை எழுத்து இருக்குதுலேன்னுட்டும் அதில் உயிர் எழுத்து எழுது மெய் எழுத்து எழுதுன்னு பிரிக்கிறது. அந்த உயிர் எழுத்து மெய் எழுத்துக்கு அது எந்த இட, அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அடுத்த எழுத்துக்கும் நடுவில் எத்தனை மாத்திரா காலம், எத்தனை மாத்திரை இருக்கு. ஒரு மாத்திரைன்னா இதுக்கு வேறு கண்ணிமை பொழுதும் கை நொடி பொழுதும்னு சொல்லி ஒரு கண் எமை கொட்டுறதுக்கு ஒரு மாத்திரைன்னு வேறு, ஒரு கை நொடிக்கு ஒரு மாத்திரைன்னு வேறு. இதில் ஒரு எழுத்துக்கும் அடுத்த எழுத்து உச்சாரணம் பண்ணுறதுக்கும் நடுவில் இந்த ஒரு எழுத்து உச்சாரணம் பண்ணுறதுக்கு எத்தனை மாத்திரை,
இது ஆங்கிறது உச்சாரணம் பண்றதுக்கு எத்தனை மாத்திரை, காங்கிறது உச்சாரணம் பண்றதுக்கு எத்தனை மாத்திரை, அங்கிறது உச்சாரணம் பண்றதுக்கு எத்தனை மாத்திரை, கிரன்னு ஒன்னு காம்பவுண்ட் எழுத்திருக்கு சம்யுக்தாட்சரம், அதை உச்சாரணம் பண்றதுக்கு எத்தனை மாத்திரை, வக்த்ரம் இக்த்ரான்னு மூணு எழுத்து சம்யுக்தாட்சரம் இருக்கு அதுக்கு எத்தனை மாத்திரை, ஒரு எழுத்துக்கும் அடுத்த எழுத்துக்கும் நடுவில் எத்தனை மாத்திரை, ஒரு எழுத்துக்கு ஒரு பதம் முடிஞ்சதானே அந்த பதம் முடிஞ்சதுக்கும் அடுத்த பதம் முடிஞ்சதுக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னு இந்த மாத்திரை லட்சணம்னு மாத்திரை கணக்கு. அதுக்கப்புறம் இந்த மாத்திரை கணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு எழுத்தும் இந்த சரீரத்திலேருந்து எந்த இடத்துலேருந்து உண்டாருது, அதுலேருந்து நாக்கில் எந்த இடத்துலேருந்து உண்டாருது, ஹிருதயத்தில் அந்த நாக்கிலேயோ உதட்டுலேயோ அல்லது மேலே மூர்த்தான்னு வேறு இது கண்டத்திலேயோ அல்லது பல்லுலேயோ இதுகளெல்லாம் காற்று உள்ள பூந்து இன்னொன்று சப்தம் உண்டாருது. இப்போ தா தானா இதுக்கெல்லாம் தந்தம்னு வேறு, தாங்கிறது தாங்கிறது ரெண்டும் பல்லில் பல்லில் சம்பந்தப்பட்டு தான் தா தா இதெல்லாம் உண்டாகணும். அதனால தான் பல்லுக்கே தந்தம்னு பேர், பல்லுக்கு பல்லில் எழுத்திருக்க அந்த எழுத்தையே பல்லுக்கு பேர் வச்சுட்டான். அதனால தா இன் தா மூணும் தான் சொல்லுங்க தான் சொல்லுங்க நான் சொல்லுங்க பல்லுக்கு சம்மந்தப்படாமல் சொல்லுங்க போகும் சொல்ல முடியாது. கானா பல்லுக்கு சம்மந்தப்பட வேண்டாம். அதனால இந்த மாதிரி யானா பல்லுக்கு சம்மந்தப்பட வேண்டாம். இந்த தந்தம்ங்கிறது தந்தம்னா பல்லுன்னு அர்த்தம் இருக்கு. அதில் தா தா மூணும் இருக்குது, மூணும் பல்லுன்னு அர்த்தம் இருக்கு. பல்லு பல்லுங்கிறதுக்கு இயற்கையான பேர் தந்தம் தான். அதே மாதிரி பான்னு சொன்னால் உதடு. அதனால பா 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 மா இவ்வளவும் உதட்டு ரெண்டு உதடு ரெண்டும் சேரணும். ஆனால் உதட்டில் காற்று அடிக்கணும். அந்த காற்று இப்போ காங்கிறோம் காங்கிறோம், அந்த காங்கிறப்போ காற்று எந்த இடத்துலேருந்து வரணும், காங்கிறப்போ உள்ள எவ்வளோ இன்னும் கொஞ்சம் அழுத்த ஆழத்துலேருந்து வரணும், அது எந்த இடத்துலேருந்து வர்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்வரம் வேறு, ஸ்வரத்தில் இந்த சங்கீதத்தில் சப்த ஸ்வரம் இருக்குது, அதே மாதிரி வேதத்துலேயும் ஸ்வரங்கள் இருக்குது, நாலு ஸ்வரம் இந்த ஸ்வரம் இருக்குது. இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரமும் சங்கீத ஸ்வரமும் எந்த ஸ்வரம் இது இதுக்கும் அதுக்கும் எந்த இடத்துல சம்பந்தம், அந்த சங்கீத ஸ்வரமோ வேதஸ்வரமோ இயற்கையினுடைய ஸ்வரத்துக்கு எங்கே சம்பந்தப்படுறது அப்படின்னு. இயற்கையினுடைய ஸ்வரம்னு சொன்னால் ஷட்ஜம் எது சொல்றதுன்னா மயில் சொல்றது ஷட்ஜம், ஷட்ஜம் மயூரோவதத்தின்னு அமரவேன். இங்கே சம்ஸ்கிருத டைரக்டர் இங்கிலீஷ் டிக்ஷனரியிலேயே ஷட்ஜம்ங்கிறது மயில், ஒரு மயிலை கொண்டு உட்காந்து வச்சுக்கோ, ஒரு காளமாட்டை கொண்டு உட்காந்து வச்சுருக்கோ, ஒரு குதிரையை கொண்டு உட்காந்து வச்சு, ஒரு ஆட்டை கொண்டு உட்காந்து, இன்னொன்னு மயில் காளமாட்டு காந்தாரம் அதான் ஆடு ஒரு குயில் யானை இவ்வளவையும் உட்காந்து வச்சுண்டா இவ்வளவையும் சத்தம் போட சொல்லு. அப்போ ஹார்மோனி மாதிரி சாரி காமா பாதானின்னு சொல்றதுக்கு ஆரம்பிக்கணும். அது இவ்வளவையும் சேர்த்து இயற்கையில் இந்த சங்கீதத்தினுடைய ஸ்வரமும் இந்த இயற்கையினுடைய ஸ்வரமும் எந்த ஸ்வரத்துக்கு எந்தெந்த சப்த ஸ்வரங்களில் எது சம்பந்தமாக இருக்கு, அந்த ஸ்வரத்தில் வேத ஸ்வரம் எதோட சம்மந்தப்படுறது, அப்போ இந்த எந்த எழுத்து வேதத்துக்கு சொல்கிறோமோ அந்த எழுத்துக்கு எந்த இயற்கை ஸ்வரமும் எந்த சங்கீத ஸ்வரமும் இதுக்கு சம்மந்தப்படுறது அப்படின்னு ஸ்வரத்தையும் சுத்தப்படுத்தி மாத்திரா காலத்தையும் சுத்தப்படுத்தி காற்று எந்தெந்த இடத்துலேருந்து உண்டாக வேண்டியது, நாக்கிலோ நாக்கோ பல்லோ உதடோ கண்டமோ மூர்த்தாவோ இதெல்லாம் டான தலையில் அடிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் எதில் சம்மந்தப்படுறது, அதுக்கு நாதியிலேருந்து காற்று வரணும், ஹிரதயத்துலேருந்து காற்று வரணும், இங்கேருந்து காற்று வரணும், எதுக்கு எப்படி காற்று வந்தால் இந்த சப்தம் வரும் அப்படின்னு இவ்வளவையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் தயார் பண்ணி வேதத்திற்கு சகல எழுத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வேதத்தில் அதுக்கப்புறம் அத்தியனம் பண்றான். பதம் கிரமம் கணம் ஜட்ட கணம் இவ்வளவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கும் வர்ணம்னு பேரு, மரண வர்ண சுத்த வர்ண கிரமம்னு பேரு. எழுத்து எவ்வளவு இருக்கு இந்த பதத்துல, ஒரு பதத்தை எடுத்துக்கு ஒரு வாக்கியத்துல எழுத்து எவ்வளவு இருக்கு, அதுல உயிர் எழுத்து எவ்வளவு இருக்கு, மெவெழுத்து இருக்கு, அதுல மாத்திரா காலம் ஒன்னுக்கு ஒண்ணு இவ்வளவு நாழி எவ்வளவு ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு நாழி இருக்கு மத்தியில, அது எவ்வளவு நாள் உச்சாரணம் பண்ணணும் அந்த எழுத்தை, அதுக்கு இன்னொன்னுக்கும் இதுக்கும் அதில் எத்தனை அடி இருக்கு, அந்த எத்தனை அடி இருக்கு, அந்த எழுத்து உச்சாரணம் பண்றது எந்த இடத்துல இருந்து வரணும், இங்க எந்தெந்த அவயவங்கள் அதுக்கு சேரணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்வரம் ஏற்பட்டது, அந்த ஸ்வரமானது இயற்கையினுடைய ஸ்வரம் எதை போல இருக்கணும், சங்கீத ஸ்வரத்தில் எதை போல இருக்கணும், எதுக்கு எதுக்கு சம்பந்தம், இவ்வளவையும் சொல்லி நெற்று பண்ணினா தான் வேதம் பூர்த்தி ஆச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுட்டு இருந்தது என்னோ 200 வருஷம் என்னோ கைதிட்டவன் நான் பட்டுக்கும் தேவடைக்கு சொல்லி தயங்க தயம் தீர்மானம் பண்றேன், நான் நேரம் பார்த்த மாதிரி பண்ணினவனை பார்த்த மாதிரின்னு சொல்றாலே
அது ரொம்ப அசட்டுத்தனம்னு தோன்றது. எப்பேற்பட்டோ நமக்கு தெரியாது. அதுலேருந்து நம்ம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் சிருஷ்டி காலத்திலேயே ஏற்பட்டுறோம். உலகத்தில் முடியாத மலை காடு மண்ணு கல்லு காத்து இதெல்லாம் உண்டான மாதிரி இதுக்கெல்லாம் மூலமாக சப்தம்ங்கிறது ஒன்று இருக்கு. அதுதான் வேத சப்தம். அதுதான் முதல்ல ஆவிர்வவிச்சது. அப்போ ஏற்பட்ட மகான்களுடைய ஹிரதயத்தில் பகவான் ஆவிர்வமுடிய பண்ணினார். அதுலேருந்து லோகம் முழுக்க விருத்தியாச்சு. இன்னொரு நம்ம புத்தகத்தில் அது தமிழ் எழுதிருவாலும் சரி, மகாராஷ்டிரம் எழுதினாலும் சரி, தெலுங்கு எழுதினாலும் சரி, சமஸ்கிருதம் எழுதினாலும் சரி, எல்லாரும் இதையே தான் சொல்லியிருக்கா. ஒரே வாக்கு தான் சொல்லியிருக்கா நம்ம புத்தகத்தில். பாக்கி நமக்கு விபரீதமான மதமாக இருந்தால் கூட இது எப்போ ஏற்பட்டதுன்னு தெரியாது எங்களுக்குன்னு அவ்வளோ சொல்கிறான். அனாதி என்ன ஆதி தெரியலேன்னு அர்த்தம் சொல்கிறா பௌத்தாரில் இருந்துட்டு. அவனுக்கும் தெரியலேன்னு தான் சொல்கிறா அத்தனை போனாலும். அதனால இவ இந்த மாதிரி காலம் கடனம் பண்ணுறது, நஷ்ட ஜாதகம் கடனம் பண்ணுறது சரியா இல்லைன்னு தோணித்து, அது இதனால இன்னும் கொஞ்சம் தோணித்து. இவா இந்த சாமானியம் நித்தியம் வந்து பேசி பேசி கோணாமனா பேசி நம்ம பாலியத்தில் இருக்கிற பேச்சுக்கும் இப்போ இருக்கிற பேச்சுக்கே நிறைய போச்சு. இப்போ பேப்பர்லேயே நம்ம 50 வருஷம் தூங்கி எழுதின பேப்பர் வேற, இப்போ எழுதுகிற பேப்பர் வேற, பேப்பர் பாஷையே மாறி போச்சு. இப்போ தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி, அந்த மாதிரி இவ்வளவு சீக்கிரத்தில் தேவையான சாமானியம் ஐயோ உள்ள பூட்டி வச்சு ரொம்ப ஜாக்கிரதையா அதுக்கு பரிசுத்தமாக எடுத்து உபயோகப்படுத்தி அதனுடைய க்ஷேமத்துக்காக அதை ஒவ்வொரு அக்ஷரத்தையும் ஒவ்வொரு ஸ்வரத்தையும் ஒரு சப்தத்தையும் கூட இவ்வளவு கணக்கு பண்ணி நிறுத்து அப்படி வச்சு அந்த நிறுவனையில் எங்கேயானு தேஞ்சு போச்சான்னு பார்த்து பயந்துண்டு அதனால தேயாமல் இருக்கிறதுக்காக அவ்வளவு ஜாக்கிரதையா பண்ணதுக்கு காலம் வரையே சொல்லப்படாது. இவன் இதை வச்சுட்டு காலம் கைதிட்டம் போடுறதே தப்பு அப்படின்னு எனக்கு தோன்றது. அதனால இந்த ரெண்டு சிறு பையன்கள் அந்த வர்ணக்கிரமத்தை ஒரு வேதத்தில் முடியாத வர்ணக்கிரமத்தை சொல்லணும்னுட்டு அவள் எல்லாம் வரவிழ்ச்சியில் ஒரு பரீட்சைக்காக வர வச்சிருக்கார். அவள் சொல்கிறான்னு சொன்னால் அவள் எல்லாம் இங்கே இருந்து சொல்கிறது என்ன புரிய போகிறதா இருக்குது என்னது கேட்டு அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை சொல்லணும் அப்படின்னார். சரியா என்ன சொல்ல போகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கப்புறம் தானே அவள் சொல்கிறது புரிய போகிறது. அதுக்காகத்தான் இந்த பூர்வாங்கமாக இந்த கதையை சொல்கிறதுக்கு நான் உபன்யாசத்துக்காக ஆரம்பிக்கல, அந்த பையனு சொல்கிறதுக்காக ஆரம்பித்தேன். சொல்லுங்கப்பா நமஸ்தேங்கிறது சொல்லுங்க. நான் நமஸ்தே அது சொல்லுங்க. நமஸ்தேன்னா எல்லாருக்கும் நம்ம சதஸுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, நம்ம சதஸ்ன்னு சொல்கிறதுன்னு தெரியும், சதஸ்னா எல்லாருக்கும் நமஸ்கார பண்ணுறது. அந்த மாதிரி நமஸ்தேங்கிறதுக்கு நமஸ்தேன்னு ஒருத்தர் கொடுத்து பார்த்துக்கணும்னா நமஸ்தே நமஸ்காரம் பண்ணுறேன் உனக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நமஸ்தேங்கிறது நாமஸ்தே நாள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் எத்தனை எழுத்துருக்கோ எத்தனை பதம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லணும். முதல்ல சித்தவர்ணக்கிரமம், அப்புறம் சுரவர்ணக்கிரமம், அப்புறம் மாத்திரா வர்ணக்கிரமம் அப்படின்னு அர்த்தம். ஒரு உயிர் எழுத்து வந்ததுன்னா அந்த உயிர் எழுத்து முன் இருக்க முடியான மெய்யெழுத்துக்கு அவயவமா அல்லது பின்னால் இருக்க முடியான மெய்யெழுத்துக்கு அவயவமா அப்படின்னு சொல்றதுக்காக, எதுக்கு எந்த எந்த எழுத்து எந்த எழுத்துக்கு எது பிரதான எழுத்து எது அங்க அக்ஷரம் அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்காக அங்க வர்ணக்கிரமம்னு பேர் எழுத்தாப்புல. சொல்லுவேன் பராங்கபூதம்னு சொல்லுவா. பராங்கபூத்தம்னா இந்த உயிரெழுத்து மேல் இருக்க வரப்பூனியா நம்ம எழுத்தோட சேர்றதுன்னு அர்த்தம். பூர்வாங்கபூத்தம்னா இந்த உயிரெழுத்து அதுக்கு கீழே இருக்க முடியாத மெய்யெழுத்தோட சேர்றதுன்னு அர்த்தம். ஒரு உயிரெழுத்துன்னு ஒரு மெய்யெழுத்தை ஆசிரிச்சுன்னு இருக்கணும். அது எதுக்கு அங்கம் அப்படிங்கிறதுக்காக பூர்வாங்கம் பராங்கம்னு ரெண்டு பேருக்கு வர்ணசார கிரமம். நான் என்ன பஞ்சவர்ணம்னு சொன்னேன், வர்ணசார கிரமம் சொல்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய பட்சியோட மிருகங்களோ இவர்களுடைய சுரம் எல்லாம் இதில் தானே சொல்றது. இந்த வர்ணசார கிரமத்தை தான் வருது. கீழே சொன்னதெல்லாம் சேர்த்துண்டு அது எப்படியோ இதெல்லாம் சொல்றது. அப்புறம் அகாரத்துக்கு நான் ஆ நாங்கிறது அகாரத்துக்கு துல்லிய தெய்வத்தனா ஹயம்னா குதிரை, ஹேஷான்னா குதிரையை கரைத்தல், அதனுடைய ருத்த அதனுடைய சப்தத்துக்கு துல்லிய சமானமான ஹேஷார்த்த துல்லியா தெய்வத்தஸ்வர தாங்கிற சரிகம பா தா தெய்வத்தஸ்வரத்துக்கு சமானமா இருக்க முடியாது. தெய்வத்தஸ்வர ஹேது பூத இருந்து அதனுடைய சப்தமானது வரணும். கிரௌஞ்ச கொட சொல்லிய கிரௌஞ்ச பட்சிங்கிற பட்சி அது சப்தம் பண்றதுக்கு சமானமா இருக்கணும். மா மக சரிகமாங்கிறது மகாரத்துக்கு, அந்த மகாரத்தினுடைய மாங்கிற ஸ்வரம் பெரிய வேதத்தில் முடியான ஸ்வரத்துக்கு இந்த மத்தியமத்துக்கு சமானம் பச்சையங்கிறது. எல்லாம் நமஸ்காரம் பண்ணி நமஸ்தே. பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்தியர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம்
அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவை பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வபீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்ப்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமகாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. பயாபகாய நமஹ. யஜ்ஞபுருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞசம்பன்னாய நமஹ. யஜ்ஞசஹாயகாய நமஹ. யஜ்ஞபலதாய நமஹ. யஜ்ஞப்ரியாய நமஹ. உபமானரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசீ ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ. தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமய ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கானரசப்ரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகலகலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்டசித்திப்ரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரப்ரியாய நமஹ.
நானாவித மத பண்டிதாய நமஹா, ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹா, தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹா, ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹா, தர்சனானந்தாய நமஹா, அத்வைதானந்த பரிதாய நமஹா, அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹா, சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹா, ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹா, தண்ட கமண்டலோஹஸ்தாய நமஹா, வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹா, ராமகதா ரசிகாய நமஹா, வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹா, ஹிருதய குஹாஷயாய நமஹா, சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹா, கேதாரேஸ்வரநாதாய நமஹா, அவித்யாநாசகாய நமஹா, நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹா, லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹா, லிங்கஸ்வரூபாய நமஹா, சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹா, காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹா, ஜிதேந்திரியாய நமஹா, சரணாகத வத்சலாய நமஹா, ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹா, டமருகநாத வினோதாய நமஹா, விருஷபாரூடாய நமஹா, துர்மத நாசகாய நமஹா, ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹா, மிதாஹாராய நமஹா, மிருத்யுமோசக சக்த்யாய நமஹா, ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹா, தாசானுக்ரஹ காரகாய நமஹா, அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹா, சர்வலோக க்யாதசீலாய நமஹா, வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹா, ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹா, ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹா. குருப்யோ நமஹா, பரமகுருப்யோ நமஹா, பரமேஷ்டி குருப்யோ நமஹா, பராத்பரகுருப்யோ நமஹா, குரு பரம்பராபியாம் நமஹா, குரு பாதுகாபியாம் நமோ நமஹா. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு எது சௌரியமோ அதுபடி நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தை பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமா சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாயிருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரிவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி
தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே தந்தது உந்தன்னை கொண்டது என்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னநடையாறு அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே நெட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலனீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம்
திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம். பெரிவா சரணம். பெரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரிவா சரணம்.